தென்னிந்தியாவில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்துவிடும் கொடைக்கானல் கூக்கால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கான நடைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய வயல்வெளிகளுக்கு நடுவே ஓவியம் தீட்டியது போன்று வண்ணமயமாக காட்சியளிக்கும் பூம்பாறை கிராமமும் அதன் நடுவே குழந்தை வேலப்பர் கோயிலும் மேல் மலைகளுக்கு செல்வோரின் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன. அடுத்து பசுமை புல்வெளிகளுக்கு நடுவே காட்சியளிக்கும் மன்னவனூர் ஏரியும் அதை சுற்றியுள்ள காடுகளும் உள்ளன. மூன்றாவதாக கூக்கால் கிராமத்திற்கு செல்லும் எழில் கொஞ்சும் மலைப்பாதைகளும் அங்கு அமைந்துள்ள நன்னீர் ஏரியும் காண்போர் மனதை மயக்கும் இடங்களாக உள்ளன. இங்குள்ள தூத்தூர் அருவி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை திடீரென கடந்த ஜூலை மாதத்திலிருந்து சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு கடும் அபராதம் விதித்தும் மீறிச் செல்பவர்களை மிரட்டியும் சில நேரங்களில் தாக்கியும் கிடுக்கிப்பிடி போடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்குது, வேற யாரும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது சில பேருடைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது எங்களுக்கு உட்பட்ட லேண்டு, அதனால இதுக்கு வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. கூக்கால் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் சுற்றுலா வழிகாட்டியாக வருவாய் பார்த்து வரும் நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் அதில் தான் இருக்குது, அதை நம்பி தான் கூக்கால் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தற்போது விவசாயமெல்லாம் அழிஞ்சு போனதுனால அந்த ஃபால்ஸ் மூடிட்டாங்க. ஆனால் ஃபாரஸ்டாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் இருந்தாலும் வந்து மக்களுக்கு போதிய வருமானம் இல்லாமல் ஒரு 100 குடும்பம் பாதிச்சிருக்குது. அதனால் வந்து எதாக இருந்தாலும் அந்த தூத்தூர் ஃபால்ஸை திறந்து கொடுத்தா எத்தனை ஏழைகளுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்ல முறையில் நடக்கும். தொடர் அச்சுறுத்தல் மற்றும் காவல்துறையிடம் உள்ள புகார்கள் கூக்கால் மக்களின் வாழ்வாதாரம் போன்றவை குறித்து ஆனைமலை புலிகள் காப்பக உதவி வன பாதுகாவலர் கணேஷ்ராமிடமும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகனிடமும் கேட்டபோது அப்பகுதியை முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்தி முறைப்படுத்த முயற்சிக்கப்படும் என்று தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் மகேஷ் ராஜா.